வணக்கம் தமிழா, ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 இதற்கான சிபிடி 1 தேர்வு நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் என்ன ஒரு அப்டேட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் மூக் டெஸ்ட் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த ஆன்லைன் தேர்வு இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மாதிரி தேர்வு மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? அஃபிஷியலாக ஆர்ஆர்பிலேருந்து ஒரு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். இந்த தேர்வு எப்படி இருக்குது, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் தேர்வில் இருக்க போகுது, இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அரசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பெல்ஸுக்கும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் ஒவ்வொரு ஜோனலாக அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இந்த மூக் டெஸ்ட் லிங்க் நம்மளோட சென்னை வெப்சைட் இன்னும் அப்டேட் ஆகலை, ஸோ அப்டேட் பண்ணணும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிஸ்டம் மட்டும் உட்காந்துனா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னு உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இல்லை அப்படின்னா அங்கே உள்ள அங்கே இன்விஜிலேட்டரை கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து மாற்றி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம லாக்இன் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இந்த மூக் டெஸ்ட் அப்படின்னால நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், ஓகேங்களா? இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது, அஸ்ஸாம் மொழியில் இருக்குது. லாஸ்ட் பாருங்கள், வியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வியூ போய் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நமக்கு எந்த மொழி நீங்கள் அப்ளை பண்ணுவோம் கொடுத்தீங்களோ அந்த மொழியை நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். இப்போ நான் தமிழ் கொடுக்குறேன், இப்போ தமிழ் வந்திருக்கு. இதில் உங்களுடைய அறிவுறுத்தல்கள் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இப்போ தேர்வு நேரம் மொத்தம் 60 நிமிடம் தான், மொத்த கேள்விகள் 75. இது அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் தான். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கு நமக்கு இருக்குது. எவ்வளோ மார்க் இருக்குது? 3-1 நெகட்டிவ் மார்க். அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு பட்டனை கிளிக் பண்ணும். நீங்கள் பாட்டுக்கு கிளிக் பண்ணு, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடக்கூடாது. கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு போகணும், அப்போ தான் அது சேவ் ஆகும். அதே மாதிரி லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த மொழியை வந்து அப்ளை பண்ணீங்களோ அதுதான் நீங்கள் எழுத முடியும். இப்போ நீங்கள் தமிழ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தமிழே எழுதலாம், ஆங்கிலத்திலையும் எழுதலாம். இல்லை நீங்கள் ஆங்கிலம் மட்டும்தான் கொடுத்த அப்படின்னா ஆங்கிலம் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? அதே மாதிரி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ மீதி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும், அதனால் கரெக்டாக டயத்தை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து கேள்வி எண் பெட்டி, இது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பாருங்கள். இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் அந்த கொஸ்டினை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சரே பண்ணலைன்னு அர்த்தம். 3வது கொஸ்டின், அதை கிரீன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க. 4வது கொஸ்டின், அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஆன்சர் பண்ணாமல் மார்க் மட்டும் பண்ணி வச்சுருப்பீங்க. 5வது கொஸ்டின், நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டும் அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? அடுத்து நீங்கள் கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸை வச்சு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா சில கொஸ்டின் இப்போ ரீசனிங்லேயே பார்த்தா சில கொஸ்டின் ரொம்ப பெரிய பெரிய பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே மேலே நீங்கள் கொண்டு போய்க்கலாம், ஓகேங்களா? அடுத்து மொத்தம் 75 கேள்வி, நீங்கள் வருஷப்படுத்து ஆன்சர் பண்ணல, நீங்கள் எந்த கொஸ்டின் வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் வேறு கொஸ்டின் அதே நம்ம மாற்றி ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், நம்ம கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஓஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் முடிஞ்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தவறாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணலாம், கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் ஒரு ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், அதை மறந்துடவே கூடாது. நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம வெறுமனே அந்த கொஸ்டினை மட்டும் அமைக்கிட்டே போனீங்கன்னா அது சேவே ஆகாது, ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபிடி மையம் தேர்வு அறைக்குள் அலைபேசிகள் தகவல் தொடர்பு சாதனம் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன. திரையில் காட்டப்படும் அறிவிப்பை தேர்வு நாளன்று கண்காணிப்பாளர் முன்னிலை மட்டும் உங்கள் நேரடி கையெழுத்தில் எழுதவும், ஓகேங்களா? அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, நம்ம ஒரு ஹால் டிக்கெட்ல எழுதுற மாதிரி இருக்கும், அதை அங்கே என்ன எழுத்துல இருக்கோ அது படி தான் நம்ம கரெக்டாக எழுதணும், ஓகேங்களா? நம்ம இஷ்டத்துக்கு ஃபுல்லாக கேபிட்டலாக எழுதுறதோ இல்லை எழுத போகிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதையும் பார்த்தீங்கன்னா ஹால் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக தான் இருக்கிற நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பயோமெட்ரிக் இருக்கும், ஃபோட்டோ எடுப்பாங்க, அதெல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே டைம்ல நம்ம ஒரு கொஸ்டின் தான் பார்க்க முடியும், ஓகேங்களா? அதையும் கரெக்டாக ஒவ்வொரு டைமும் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, டைம் எவ்வளோ மீதி இருக்கு அதையும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி நம்ம இது மட்டும் ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், ஓகே, லாஸ்ட் நடந்த குறிப்பிட்ட தேர்வில் மூக் டெஸ்ட் எப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்.
இப்போ இந்த ஏஎல்பி தேர்வுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாற்றிக்குங்க. ஸோ நம்ம தமிழ்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் ஓகேங்களா. உங்களுக்கு கரெக்டாக டைம் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ ஆம் ரெடி டு பிகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. அனைவருக்குமே ஒரே கொஸ்டின் தான் காட்டாது. அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மீதமுள்ள நேரம் சொல்லிட்டு டைம் குறைஞ்சிட்டே பாருங்க. 59.48, 47, 46 குறைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி அதுக்கு பேர் உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்படின்னா ஆன்சர் பண்ணது ஓகேவா, ரெட் கலருங்கிறது ஆன்சர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். அந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்க ஆன்சர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாமே முன்னாடி பார்த்ததா இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்டாக சைடில் பார்த்தோன்னா உங்கள் நம்பர்ஸ் இருக்கும் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கவே, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை இணைகளுக்கு ஒத்த வார்த்தை இணையை தேர்ந்தெடுக்கும், வினை எதிர்வினை. அப்போ ஆப்போசிட் பேஸ் பண்ணி கொஸ்டின், அப்போ உள் வெளி அது மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு தாக்குதல் எதிர் தாக்குதல் உள் நோக்குதல் வெளிநோக்கி நோய் புற்றுநோய் இறப்பு பலவீனம் இது மாதிரி உங்களுக்கு எது ஆன்சர் தெரியுதோ அதை ஆன்சர் பண்ணிட்டு என்ன பண்ணால் சேமி அண்ட் அடுத்து அதாவது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் போயிடும் ஓகேங்களா. இப்போ நான் தமிழ் கொடுத்தேன் ஆனால் மற்ற மொழியும் காட்டுது. ஆனால் என்ன சொன்னாங்க, தமிழ் கொடுத்தா இங்கிலீஷ் தான் காட்டுன்னு சொன்னாங்க. பட் நீங்கள் பார்த்தா நிறைய லாங்குவேஜ் காட்டுது ஓகே. நம்ம எந்த மொழி உங்களுக்கு தேவையோ அதை பொறுத்து அங்கே வரதை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. தமிழ் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் போகிறேன். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, அது விகிதம் கொடுத்துருக்காங்க, பெருக்கத்தொகை கொடுத்துருக்காங்க, அதோட மிக சிறியன் என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க ஓகே. இது மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் நான் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் ஓகே. இது ஆன்சர் தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டுருவோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன போகும் அடுத்து. இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுன்னா நமக்கு சும்மா கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம், சேவன் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் அது சேவ் ஆகும் ஓகேங்களா. இப்போ பார்த்தா தெரியும் நாலு கொஸ்டினை பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தனால அது கன்ஃபார்ம் சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா. நான் எதுவுமே கொடுக்காம நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும்தான் இருக்கும், க்ரீன் கலர் அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணது ஓகேங்களா. இப்போ கூம்பில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த சைடு கொஸ்டின் நம்பர் மட்டும் இருக்கும், நீங்கள் இதை மட்டும் இது பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த நம்பர் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து அந்த இடத்துல காட்ட போது அவ்வளோதான். ஸோ அதனால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் 60 நிமிஷம் தான். ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ ஒரு கொஸ்டினுக்கான டைம் நமக்கு எவ்வளோ தெரியும் அதை பொறுத்து வேகமாக ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ஆன்லைன் தேர்வு அப்படிங்கிறனால பார்த்தா உங்கள் டைம் போகிறது நமக்கு தெரியாது, அதை பொறுத்து வேகமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம தனியாக ஒரு வீடியோவே கொடுக்கலாம் ஓகே. இப்போ தான் அது ஏஎல்பி மோக் டெஸ்ட் லிங்க் வந்துச்சு, ஸோ அதை சொல்லணும் அப்படின்றக்காக அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது நமக்கு இப்படி தான் இருக்க போகுது, நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ண போகிற சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏஎல்பி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் அதிகப்படுத்துங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்க்கு நம்முடைய தமிழ் ஐஎஸ் அம்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.